இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சுப தேவதைகளின் பரிபூர்ண அருளை பெறுவது எப்படி. இந்த தேவதைகளுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா, புதன்கிழமை இந்த முறையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த திதிநித்யா தேவியின் கூடிய சுப தேவதைகளுடைய வழிபாடை பெறும்போது, அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சுப தேவதைகளின் பரிபூர்ண அருளை பெறுவது எப்படி. சுப தேவதைன்னா யார்? அதாவது திதிநித்யா தேவதைகளை தான் சுப தேவதைகள்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுங்களில் கூட பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க, கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற வார்த்தை. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, பசங்களை திட்டுறேன்னு சொல்லி சனியனே, பீடை, முண்டம் இப்படிலாம் திட்டுவாங்க. இப்போது இதை எதனால் பெரியவங்க வந்து இது மாதிரி திட்டும்போது தேவதைகள், அந்த நேரத்தில் இந்த திதிநித்யா தேவதைகள் அந்த இடத்துல இருக்கும்போது ததாஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். அப்போது அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால தான் நம்ம குழந்தைங்களை நம்ம கொடுக்கக்கூடிய சாபம், கோபத்தில் சொல்லக்கூடிய சாபம், கோபத்தில் திட்டக்கூடிய வார்த்தைகள் அப்படியே நடக்கட்டும். இவங்க வந்து சுப தேவதைகள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகிரகத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும், தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய அனுகிரகத்தை எப்படி பெறறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நித்தியாக இருக்காங்க. 15 நாட்கள் தேய்பிரை, 15 நாட்கள் வளர்ப்பிரை. இந்த 15 நாட்களுக்கு உரிய தேவதைகள் அப்படியே திரும்பி மாறும், அப்படியே மாறி திதிக்கேற்ற மாதிரி வருவாங்க 15 திதி நித்தியாக்கள். இந்த தேவதைகளுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா, புதன்கிழமை நம்ம என்ன பண்ணணும், குரு ஓரையில் ஒரு தாம்பால தட்டு எடுத்து அதில் விரல் மஞ்சளுடைய மஞ்சத்தூளை அதை முழுக்க பரப்பி, அதன் மேலே வெற்றிலை, 9 வெற்றிலை எடுத்துக்கணும். அந்த வெற்றிலையினுடைய நுனி மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், அதை சுற்றி அழகாக அடுக்கிக்கணும். அதில் ஒரு அகல், நல்ல பெரிய அகல் எடுத்து இழுப்பை எண்ணெயை அதில் ஊற்றி சகப்பு திரியை போட்டு தீபத்தை பொருத்தணும். அதுக்கப்புறமா தேவதாறு, இந்த தேவர்களையும் வசியம் பண்ணக்கூடிய தன்மை இந்த தேவதாருக்கு உண்டு. அப்படிப்பட்ட தேவதாறு சுகந்தம் மிகுந்தது. அந்த தேவதாரை என்ன பண்ணால், அகலுக்கு பின்புறமாக வைக்கணும். வலது புறம் வந்து சிறு தேங்காய், அந்த சிறு தேங்காய் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது, தெய்வ அனுகூலத்தை பெற்றது. அந்த சிறு தேங்காயை வலது புறம் வச்சுடணும். இடது புறமாக கருப்பட்டி, இந்த கருப்பட்டியை வந்து ஒரு கட்டியை எடுத்து அந்த பக்கம் வச்சுடணும். வச்சுட்டு திதிநித்யா தேவதைகளினுடைய அருளாசை பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சங்கல்பத்தை, ஒரு புஷ்பத்தையோ இல்லை அட்சதையோ கையில் எடுத்துக்கிட்டு, எங்களுடைய குடும்பத்தில் மன நிம்மதி இருக்கணும், மன சந்தோஷம் இருக்கணும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், ரோகமில்லா நிலை இருக்கணும், உங்களுடைய அருள் எங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிடும். வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இப்போ வந்து குருவாரை முடிஞ்சு அந்த தீபம் வந்து ரொம்ப நேரம், அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணி நேரமாவது அந்த தீபம் சுடர் விடணும். அது ரொம்ப முக்கியம். அந்த தீபத்தை குளிர வைக்கும்போது ஒரு பசும்பால் இருந்தால் பசும்பால், இல்லைனா சாதாரண பால் எடுத்து ஒரு புஷ்பத்தை வச்சு அதை குளிர வச்சுட்டு, அம்மா மீண்டும் நாளைக்கு நீங்கள் வரணுன்ற ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் அவளை குளிர வச்சுடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதை எடுத்து வச்சுட்டு அந்த மஞ்சள் தூள் கொட்டியிருக்கோம் இல்லையா தாம்பாளை தட்டில், அதை எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டினுடைய வாசல், இப்போ வாசல் தெளிப்போம் இல்லையா, அந்த காலத்தெல்லாம் சாணி தெளிப்பாங்க, இப்போ வந்து வெறும் தண்ணியை தான் தெளிக்கிறீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை தண்ணியோட கலந்து வாசல் தெளிக்க ஆரம்பிக்கணும். இல்லைம்மா நாங்கள் ஃப்ளாட்டில் வரோம், நாங்கள் எப்படி வந்து இதை செய்யறது அப்படின்னா, ஒரு சின்ன டம்ளரில் அந்த மஞ்சத்தூளை போட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தினுடைய வாசல் இருக்கு இல்லைங்களா, அந்த வாசலில் ஒரு 4 டைல்ஸாகவே இருக்கட்டும், ஒரு 4 அடி, அந்த 4 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியில் தெளிச்சுட்டு துணியில் தொடச்சி எடுத்துருங்க. இதை தொடர்ந்து செய்யணும். அதுக்கப்புறம் இந்த தேவதாறு, இந்த கருப்பட்டி, இந்த சிறு தேங்காய் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணணும், தேவதாரையும் சிறு தேங்காயும் பத்திரமாக எடுத்து வச்சிடணும். பச்சை அரிசி கூட இந்த கருப்பட்டியை இடித்து போட்டு நல்லா ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து, இதை வந்து சிவன் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்று ஜீவராசின்னு கூடிய எறும்பு பூச்சிகள் இதை மாதிரி இருக்கக்கூடியதுக்கு இதை நம்ம தூவி விட்டுட்டோம்னா, சித்தர்கள் அந்த இடத்துல அந்த பூச்சிகள் ரூபத்தில் இருக்கிறதுனால ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் பண்ண பலனை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆசிர்வாதம் அனுகிரகம் கிடைக்கும். இந்த முறையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த திதிநித்யா தேவியின் கூடிய சுப தேவதைகளுடைய வழிபாடை பெறும்போது அவங்களுடைய அனுகிரகத்தையும் ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெற முடியும். இந்த முறையை செய்யுங்க, வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் சாயிரம். ஆன் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர், செல்
7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.